நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நம்ம மதுரை மண்ணில் என்ன சிறப்புனா நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார். சார், அந்த நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே நான் வந்துட்டேன். ஏற்கனவே நான் வந்து மாமா டிவி ரிப்பேர் ஆச்சுன்ட்டு நான் வந்தேன். இப்போ வந்து ஏதோ ஆஃபர் போடுறீங்க, அதனால் வந்து நம்ம டிவி ஏற்கனவே பழசாயிடுச்சு. அது அது இருக்குது, நம்மள டிவி இருக்குது, பழசாச்சு. அதனால் வந்து நான் புது டிவியே எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அந்த ஆஃபரை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எடுக்கணும்னு தோணிடுச்சு. சூப்பர் சூப்பர். மதுரை வந்துட்டோம், மதுரையிலேருந்து நம்ம டிவி வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது என்ன ஆஃபர் சிலிண்டருன்னு சொன்னீங்க? அது எந்த டிவி நம்ம ஷோரூமில் இருக்க சின்ன 32லேருந்து 85 வரைக்கும் எந்த டிவி வாங்கினாலும் கூடவே உங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கும். இது எதுக்கு நான் ரெண்டாவது தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எனக்கு சிலிண்டர் ஃப்ரீன்னு தெரியும். ஏன்னா இதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன். இதை பார்த்துட்டு 4 பேர் வருவாங்க. ஏன்னா 4 பேர்த்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. இப்போ அதுவும் மதுரை மக்கள் குறிப்பாக மதுரையில் வச்சுருக்கீங்க. இங்கே சரௌண்டிங் ஃபுல்லாக டிவி எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே வருவாங்க. அதே மாதிரி சிலிண்டர் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. கண்டிப்பாக சொன்ன வாக்கு கரெக்டாக காப்பாற்றணும். வாக்கை காப்பாற்றிடுவோம். சரி சொல்லுங்க, ரேட்டு ப்ரைஸ் சொல்லுங்க. நம்ம டிவியில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஸ்டாஃப் காமிப்பாங்க. உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன்ல. ஆமாம் சார். சர்வீஸ் பார்த்தேன் சார். 32 இன்ச்சஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா Eyeplus, சரிங்களா? இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஆண்ட்ராய்டு டிவி தான். இது வந்து ஆப் ஸ்டோர், நம்ம வந்து எது டவுன்லோட் பண்ணாலும் இது வந்து பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது. பிசி இன்போர்ட், அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து நம்ம பிசியோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சிஸ்டம் இருக்குல்ல சார், நம்ம லேப்டாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது கனெக்ட் ஆகி தான் இருக்குது டெமோக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டிவிலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஐபிஎஸ் பேனல் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல சார், யூஎஸ்பி கேபிள் நம்ம பண்ணுவோம்ல. ஆமாம் சார். கரெக்டாக தெரியுதா? யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி தெரியும். அந்த பென்ட்ரைவ் இதெல்லாம் போடுவோம்ல, அதான் அந்த அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு மூவி ஏதாவது டவுன்லோட் பண்ணோம்னா இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஹச்டி இன்புட், இது ஃபுல்லுமே வந்து ஹச்டி பிரிண்டில் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் நார்மலாக எல்இடி டிவி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஹச்டி பிரிண்ட் தானே இருக்கும். சிலது பிளர்ராக இருக்கும். இது உங்களுக்கு பிளர்ராக இருக்காது, ஹச்டி இன்புட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒயிட் வியூவிங் அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த டிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த டிவியில் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார், சரிங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 சார். இந்த டிவியில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதோட ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஒன்று வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டிவி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1 இயர் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிவி, அதாவது Eyeplus நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிவியில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த டிவியை கொடுத்துட்டு வேறு டிவி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதே வஞ்சஸில், இதே ப்ரைஸில் கூட வேறு டிவி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே இந்த டிவியை கொடுத்துட்டு இன்னொரு டிவி நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மலாக சர்வீஸ் மட்டும் இல்லை, இந்த டிவி ஃபால்ட் ஆச்சுன்னா டிவியவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிராண்டட் போல இருக்கா? எவ்வளோ பெரிய பிராண்டடுக்கே வந்து 1 வருஷம்தான் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய பிராண்டடாக டிவிக்கே வந்து 1 வருஷம்தான் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த Eyeplus-க்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி தராங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. Eyeplus-ங்கிறது ஒரு பெரிய பிராண்டு போல இருக்குது. அதை நம்ம வாங்கினா தான் நம்ம அதோடைய அருமை தெரியும். எதையுமே நம்ம தொடாமலோ அதை அது கிட்ட போகாமலோ நமக்கு தெரியாது. அதை ஒரு தடவை வாங்கி தான் பார்த்துருவோமே. Eyeplus-ஐ யூஸ் பண்ணி தான் பார்த்துருவோமே. நீங்கள் என்ன ஆகிட போகுது, Eyeplus 3 வருஷம் வாரண்டிக்கிறாங்க, வாங்கி தான் பார்த்துடலாம். நீங்கள் காட்டுங்க மேடம். இது வந்து VELSTV சார். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கு. சாம்சங்கில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டிலேயே வந்து நம்ம VELSTV-ல வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 32 இன்ச்சஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவும் தான் சார், இதுவும் 32 இன்ச்சஸ் தான். இதில் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 43 இன்ச்சஸ் சார். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆண்ட்ராய்டு, வைஃபை, யூஎஸ்பி கேபிள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கிறதும் அப்படின்னா ப்ரிண்டட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி தான். ஒருவேளை இந்த டிவி நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவியை கொடுத்துட்டு இன்னொரு டிவியை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது எப்படி எனக்கு சரியாக புரியல, இப்போ வந்து இந்த டிவி வாங்கிட்டு இந்த டிவியில் ஏதாவது ப்ராப்ளம்னாவா இல்லை வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்
தண்ணி வரல வீட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து இல்லை சார், இந்த டிவியில் என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் பார்த்து கொடுத்தோம். அதாவது நல்ல தெளிவாக சொல்லுங்கள், மக்களுக்கு புரியாது. இந்த டிவி வாங்கிட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஆக்சுவலி இப்போ சன் டிவி வைக்கிறோம்னு வச்சிங்களேன், அதில் அந்த நாடகத்தில் அந்த சுரேஷுக்கும் இந்த ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து உங்கள்ட்ட சொல்லாமா? இது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது சார். அட இருங்க, நான் தெளிவாக சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சொல்லி இருங்க. இப்போ இதே இது இப்போ இதில் படத்தில் வந்து எம்ஜிஆர் படம் தலைவர் படம் பார்க்குறேன்னா எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே வந்து உங்கள்ட்ட சொல்லாமா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் இதில் சும்மா காமெடி பண்ணுங்க. பயப்படுவாங்க சொல்றதுக்கு, பயப்படுவாங்க தாண்டி சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்களே ஏதாவது உங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு நேரில் பேசிக்கலாம் பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சைஸு ரேட்டு எல்லாத்தையுமே இங்க போட்டுறாங்க, அதனால நல்லா நீங்க எல்லாம் யோசனை பண்ணிக்கங்க. ஓகே சார், இப்போ இதில் இந்த டிவிஸ்லாம் இருக்குல்ல சார், இந்த ஐப்ளஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் சிஸ்டம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த சிஸ்டமையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.